சென்னை ட்ரேட் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஸ் அண்ட் வில்லா சேல்ஸ் எக்ஸிபிஷன் போயிருந்து 4th of March 5th 6th மூணு நாள் வந்து போயின்னு இருக்கு. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது ஆம்பியன் செட்டை வந்து நிஜமே வேறு லெவலாக இருந்தது. மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து ரெஸ்ட் ரூம் பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஸோ நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனேன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு மணி ஆனாலும் வந்து ஃபுட் கூப்பன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்குன்னு தனி ஒரு கூப்பன், ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு தனி ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. சரி, கூப்பன்லாம் வாங்கிட்டு லைனில் போய் நிற்கும் போது பார்த்தா நிறைய பேர் நின்றுந்தாங்க. மோர் தென் 100 to 200 பீப்புள்ஸ் வந்து அந்த லைன்லேயே நின்றுந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதிலே பார்த்தீங்கன்னா வந்து வெஜ்ஜுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருந்தாங்க, நான்வெஜ்ஜுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரி, அப்படியே ஜோராக வந்து பிரியாணி வாங்கி அப்படியே போய் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அவுட்லுக் வந்து நிஜமாகவே நல்லா இருந்தது. பீஸ்லாம் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க, 65 பீஸ்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. கிரேவி பதிலாக ரைத்தா கொடுத்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது தெரிஞ்சது அது பிரியாணி கிடையாது, தக்காளி சாதம் மாதிரி இருந்தது. ஆனால் பிரியாணி சொல்லி வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலி வந்து பிரியாணி வந்து பிடிக்கல, பட் பசிக்கு சாப்பிட்லாம். ஃபுட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஸோ நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து உட்கார இடமே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபுட்டில் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஸ்நாக்ஸுக்கு மட்டும் ஸ்லைஸ் வாங்கிட்டோம்.